விரும்பியே சிக்கிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற உத்வேகத்தில் இந்த நூலை ஆசிரியர் அவர்கள் எழுத ஆரம்பித்துள்ளார், எழுதியும் முடித்துள்ளார். இதற்கு அணிந்துரை எழுதிய மருத்துவர் ஆ. பரமேஸ்வரன் என்னும் மருத்துவர், தொட்டாலே இனிக்கும் தமிழில், நினைத்தாலே மணக்கும் கம்பனில், தன் மனம் தோய்ந்து எழுதிய புதிய இலக்கியம் அது என்று இந்த நூலை பற்றி எழுதியுள்ளார். ஏன் எனக்கு இந்த புத்தகம் படித்தது என்றால், கம்பன் எழுதிய ராமாயணமும் அனைவராலும் கவரப்பட்டது. இதில் கம்பனின் வாழ்க்கை வரலாற்றையே சுருக்கமாக எழுதியுள்ளார். முதலில் வாழ்க்கை வரலாறு என்று ஆரம்பிக்கும் பொழுது, கவிப்பேரரசர் கம்பர், கவி சக்கரவர்த்தி கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் அவரது கவித்திறனை பறைசாற்றும் அளவிற்கு அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் முதல் அவருடைய பிறப்பு குறிப்பை ஒரு அழகாக ஒரு குறிப்பு, அந்த காலத்தில் நம் சமூகவியலுக்கெல்லாம் குறிப்பு எழுதுவோம், அது போல எழுதியுள்ளார். பிறப்பு கிபி 1180, பிறப்பிடம், இறப்பு, பணி, நட்புரிமை, இந்தியன் என்று அழகாக குறிப்பு எழுதியுள்ளார் அவர். பிறகு பெற்றோர்கள், அவருடைய கம்பரின் பெற்றோர்கள், இதில் நமக்கு நினைவூட்டுவது என்ன என்றால், கம்பனின் பெற்றோர் ஏன் அவருக்கு கம்பர் என்று பெயரிட்டார் என்றால், கம்பர் கம்பா என்றால் தூண் என்று பெயர். அதாவது பக்த பிரகலாதனை காப்பதற்காக நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்தார் என்ற பக்தி கூற்றை நினைவூட்டி அவர் பெயருக்கு சூட்டப்பட்டதை இந்த ஆசிரியர் அழகாக எடுத்து உரைத்துள்ளார். மீண்டும் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கை குறிப்பையும் தலைப்பாக எடுத்து சொல்லும் பொழுது, ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும், எவ்வாறு இவர் சமஸ்கிருதம் நூல் இரண்டிலும் பேர் ஆர்வம் கொண்டு எத்தகைய நூல்களை எழுதியுள்ளார், அவர் எழுதிய நூல்களான நூல்களை அப்படியே பெயரிட்டு அடிப்படை அடுக்கி அடுக்கி எழுதியுள்ளார். பின்பு கம்பரின் கவி புலமையை பற்றி எழுதும் பொழுது, இவரை பாராட்டிய சோழர் மன்னர், கவிஞர்களின் பேரரசர் என்னும் அர்த்தமுடைய கவி சக்கரவர்த்தி என்று அவர் பட்டம் சூட்டப்பட்டதை நினைவு கூறுகிறார். இலக்கிய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, வால்மீகி சமஸ்கிருதத்தில் படைத்த ராமாயணத்தை இவர் எவ்வாறு தன்னுடைய பாணியில் அழகாக அற்புதமான நயத்துடன் ஓமானங்களை கொண்டு எப்படி எழுதியுள்ளார். அதையும் தவிர, கம்பராமாயணத்தை தவிர சில 70 சடகோபர், அந்தாதி சரஸ்வதி, அந்தாதி திருக்கை வழக்கம், ஏறெழுபது, மும்மணி கோவை போன்ற அற்புத படைப்புகளை படைத்துள்ளதையும் குறிப்புகளாக எடுத்துள்ளார். மீண்டும் இவர் வந்து ஏன் இந்த நூல்னா, முழுவதுமாக நம்ம கம்பராமாயணத்தை தெளிவாக பெரிய நூலாக படிக்க வேண்டும் என்பது இல்லை. இதில் சில ரத்தின சுருக்கமாக ஒரு 10-12 பக்கத்தில் ராமாயணத்தை சுருக்கி நமக்கு கூறியுள்ளார். அந்த ராமாயணம் வால்மீகி எழுதும் பொழுது எவ்வாறு 24,000 ஈரடிகளாக இருந்தது, கம்பராமாயணத்தில் எவ்வாறு 11,000 சந்தங்கள் இருந்தது, எத்தனை காண்டங்கள் 119 படலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன என்று ரத்தின சுருக்கமாக எழுதியுள்ளார். கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது, அணி பொருள் நடை ஆகியவற்றால் சிறந்து விளங்குகிறது என்று அழகாக எழுதியிருக்கிறார். தமிழுக்கோர் கம்பன் என்னும் தலைப்பில், ராவணன் இல்லையேல் ராமனும் கூட சாதாரண சக்கரவர்த்தி மட்டுமே என்ற பதங்கள் இந்த ஆசிரியரின் மனதில் திடீரென உதிக்க, கம்பராமாயணத்தை அடுத்து அடுத்து திரும்ப திரும்ப படித்ததாக கூறுகிறார். முதல் முறை இந்த ஆசிரியர் நூலாசிரியர் தமிழ்ச்செல்வி குணசேகரன் அவர்கள் படிக்கும் பொழுது கம்பனின் கவிதைகளின் நயத்தை மட்டும் படித்தார். மறுமுறை படிக்கும் பொழுது கம்பனின் சொல்லாட்சி, கவித்துவம், கவி ஆளுமை, சந்தம், அணிகள் என பல ஆழ்ந்து இலக்கிய அவர் படித்து தோன்றியதாம். ஒரு படைப்பாளி தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாது, அவன் வீழ்ந்த பின்னரும் கூட அவனது படைப்புகள் அவனை புகழ் பாடுமானால் அவனே உண்மையான படைப்பாளி என்று கம்பரை பற்றி அழகாக கூறியலாம். இந்த நூலில் எனக்கு பிடித்த தலைப்பு, இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம், நமக்கு நேரம் இல்லை, கம்பனும் கண்ணதாசனும் அப்படி ஒரு 4-5 பக்கங்கள் எழுதியுள்ளார். அதாவது இரண்டு மகா கவிகளான, காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் காவிய தலைவர்கள் இவர்கள் கம்பனும் கண்ணதாசனும். கண்ணதாசன் தன்னை கம்பனின் மகனாகவே கருதி, கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னித்தமிழாலே உனை பாட வேண்டும் என்று பாடியுள்ளார். திரைப்பட பாடல்களில் அவர் பாடும் பொழுது கம்பனை தொட்டு பாடியுள்ளார். கம்பன் தொட்டதையெல்லாம் இவரும் தொடர்ந்து எழுதி கொண்டு போகிறார். கம்பன் சீதா பிராட்டியை வைதேகி, மைதிலி, ஜானகி, சீதை என்னும் பெயர்களால் குறிப்பிட்டு எழுதியிருப்பார். கண்ணதாசனும் அதே போல, வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ அப்படின்னு
அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதுல வைதேகினும் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் அப்படின்னு மைதினியை பத்தி சொல்வாரு. அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், ஜானகி. ஆனா அவர் சொன்னது எல்லாமே சீதை பிராட்டி நமக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தும். இந்த பாட்டு எல்லாம் பாருங்க, இவரும் அறிவன் பிணி தீர்ப்பான அந்த ஐயா அவர்களும் கூடவே பாடிட்டு இருக்காரு. இந்த பாடல்கள் எல்லாம் பாடும்போது நமக்கு அப்படியே அது கூட வாழ தோண வேணுங்க ஐயா. ஆமா அவரே நடித்த பாட்டிலும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும் பாடுவார். இதுதான் கம்பன் வந்து ஒரு அதாவது அவர் சொன்னதை இவரும் திருப்பி திருப்பி சொல்வதாக பாடல்கள் அமைந்திருக்கும். குளத்திலே தண்ணியிலே கொக்கும் இல்லே மீனும் இல்லை, அது எது சொல்லியிருக்காருன்னா லக்குவன் சொல்றாராம், ராமனை தண்ணீருக்கு ஓமையாக்கி குளத்தில் தண்ணீர் இருந்ததால் தான் மீனும் பூக்களும் இருக்கும், நீ இருந்ததால் தான் நானும் சீதையும் இருப்போம் என்று லக்குவன் கூறிய கருத்தை இந்த பாடலின் மூலம் கண்ணதாசன் நினைவூற்றி இருந்தார். இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, போது இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. பூ உறங்குது பொழுதும் உறங்குது நான் உறங்கவில்லை, கார் உறங்குது கழனி நெல் கழனியும் உறங்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். எல்லாம் உறக்கமும் கம்பன் மருத நாட்டு வளம் பற்றி பாடும் போது உறங்குவதை பற்றி சொன்ன பாட்டை இவரும் வந்து தன்னுடைய பாணியில் பாடியிருந்தார். இது எனக்கு பிடித்த தலைப்பு. அதனால் கடைசியாக கம்பனும் தமிழும், கம்பனின் காலம், இப்படி சில நூல்கள், கம்பன் எழுதிய நூல்கள் தனியாக நினைவிடங்கள், கம்பன் கழகம், கம்பன் கவிநயம் என்று கம்பன் சுவை தலைப்புகளை மட்டும் படிக்கிறேன் ஐயா. கம்பரன் பாரதியும் என்று பல்வேறு தலைப்புகளில் கடைசியாக முடிக்கிறார். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரணன்றோ ஆன்ற ஒழுக்கு என்கிறார் வள்ளுவர். பிறன் மனைவியை விரும்பி பார்க்காத பேராண்மை சான்றோருக்கு அறம் மட்டுமன்று நிறைந்த ஒழுக்கமாகும் என்று எழுதி கடைசியில் அவருடைய இறப்பை பற்றியும் முடிக்கிறார். ஒவ்வொரு பக்கமும் அப்படியே ஷைனிங்கா அழகா மின்னுதுங்க ஐயா. இதை பார்க்கும் போதே படிக்க தோன்றும் அனைவருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் அனைவரும் எப்படியாவது இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நானும், இது என்னுடைய சொந்த அக்கா எழுதியிருக்காங்க, அக்காக்காக நான் சொல்லலைங்க ஐயா, இந்த புத்தகத்தில் உள்ள நயங்களுக்காக நான் சொன்னேன். அனைவரும் படித்து பார்க்கவும். நன்றிங்க ஐயா, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. விடைத்தாள்கள் திருத்தி விட்டு வேகமாக இணைந்ததால் கொஞ்சம் தெளிவா பேச முடியலைங்க ஐயா, மன்னிக்கவும். குறைகள் சிறப்பா இருந்தால் சொல்லுங்க. பேசியிருக்கீங்கம்மா, சிறப்பா, சிறப்பான உரைங்கம்மா, ஒரு குதூகலமா கொண்டு போன உரை. நன்றி, நன்றிங்கம்மா, மகிழ்ச்சி. முதல் நேரம் தாராளமாக இருப்பதால் ஆறாவதாக வந்தாங்க பாருங்க, அவங்க சிக்ஸர் சிக்ஸரா அடிச்சு நிறைய ரன்ன குடிச்சிட்டாங்க மிக குறுகிய காலத்துல. அதனால ஒரு சில நேரம் இருப்பதால் முதலில் பேசிய ஐயா அவர்கள் மிக சிறப்பான உரையை வழக்கம் போன்று நிகழ்த்தி இருக்கிறார். அடுத்து வந்த நம்முடைய வளர்மதி அசன் தங்கை அவர்களும் மிக அருமையான உரையை நிகழ்த்தி இருக்கின்றார். இவர்களுடைய உரையை நாங்கள் வெகுவாக பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த அளவிலே நம்முடைய ஆசிரியர் இதயா அவர்கள் மிக அருமையாக ஜவாது புலவர் அவர்களை பற்றிய நடைமுறை வாழ்க்கையை புதிதாக எடுத்து சொன்னார். ஒன்று இரண்டு கேட்டதாக இருக்கின்றது, ஆனால் பலவற்றை புதிதாக எடுத்து கூறியிருக்கின்றார். ஐயா அவர்களையும் பாராட்டி அடுத்ததாக பாண்டியன் ஐயா ஆசிரியர் அவர்களும் மிக அருமையாக தன்னுடைய உரை பாண்டவர் பூமி என்ற அருமையான தலைப்பை கொண்டு வாலி ஐயாவை பற்றிய மிக அருமையான கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். அம்மையார் அவர்கள் சில பாடல்களை பாடி அருமையாக நிகழ்வை ஒரு குதூகலத்தோடு நகர்த்தி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த நிகழ்வை நிகழ்த்துவதற்கு அடிப்படை கரணியமாக ஆணி வேராக கிளையாக இலையாக துளிராக தளிராக காயாக கனியாக பூவாக புத்து கூடிய அத்துணை அத்துணையுமாக அதிலிருந்து வெளியேறக்கூடிய காற்றாகவும் இருக்கக்கூடிய நறுமணமாகவும் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய கவிசன் அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அவர்கள் அறிவிலே தெளிவு என்ற நூலை பற்றி, இமய வரம்பன் ஐயா இயற்றிய நூலை பற்றி மதிப்புரை செலுத்த வருகின்றார். வாருங்கள் அம்மா. வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு நம்ம
உப்மாவை சொல்லுவாங்க, பிரியாணி வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, உப்மா வந்து அப்பப்போ அவசரத்துக்கு செய்யக்கூடியதுன்னு. இன்று வந்து ஒரு 8 நபர்கள் கிடைத்திருந்தார்கள், ஒருவர் அவருடைய நூலை பற்றியே கூறுவதனால இன்னொரு நாள் அவருங்க சொல்றேன்றதுனால அதிரடி உப்மாவா, நான் சரி பரவாயில்ல நேரத்தை மேனேஜ் பண்ணுவோம்ட்டு நான் என்னுடைய பெயர் கடைசியா பேசலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அந்த நேரத்தை வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான். ஒரு 5 நிமிடம் இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சரி செய்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. எப்போதுமே பொறுத்தால் பூமி அழ்வார் அப்படின்னு சொல்வதற்கு இணங்க, இப்ப பாருங்க 8:40 ஆகுது, இன்னி ஒரு 30 நிமிடங்கள் நம்ம கையில இருக்கு. 7:10 ஆரம்பிச்சோம், 9:10 முடிக்கிறது, கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நம்ம கையில இருக்கு அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு முன்னாடி பேசக்கூடியவங்க வருத்தப்படக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக நான் என்னுடைய 15 நிமிடங்களை மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன். மற்ற நிமிடங்களில் கருத்துரையாளர்கள் கருத்துரை வழங்குவதற்காக நாம் அனுமதிப்போம். மிக்க மகிழ்ச்சி. இன்று அறிமுக உரையாக மதிப்புரையாக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய நூல் அறிவிலே தெளிவு எனும் இமயவரம்மன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல். ஆசிரியரை பற்றி சொல்லணும்னா அவருடைய வரிகளிலே நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரை பற்றி அவரே ஒரு கவிதையா சொல்றாரு. தமிழ் அழகில் மனம் மயங்கி கவி எழுதி பிதற்றுபவன், தமிழ் கவிதை நயம் வியந்து கருத்தளித்து விளக்குபவன், தமிழ் கவிதை பலர் அறிய தரணியெல்லாம் பரப்புபவன், தமிழ் ஆர்வம் கொண்டோருக்கு தலை வணங்கும் தமிழ் அன்பன் அப்படின்ட்டு அவரை பற்றி அவரே அறிமுகம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கவிதை. மிக பொருத்தமான ஒரு கவிதை. நிறைய பேர் அவங்களை பத்தி புகழ்ந்துக்குவாங்க, அது பொருத்தமா இருக்காது, ஆனா இவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அப்படியே பொருத்தமான விஷயங்கள் அப்படின்றது இவருடைய நூலை படிக்கின்ற பொழுது தெரிகிறது. இவர் தமிழ் ஆர்வம் மிக்க கணிப்பொறியாளர். நிறைய அடுத்த துறை எடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு தமிழ் மீது அதிகமான ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்றதை இப்ப நம்ம நிறைய முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இவருக்கு வந்து கணிப்பொறியாளர், சென்னையை சார்ந்தவர், ஆனா இப்போ அமெரிக்காவில பாஸ்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் வெளியிட்ட நூல்கள்னு பார்த்தோம்னா கோளாறு பதிகத்தை பற்றிய விளக்க உரை, நால்வர் வெண்பா மணிமாலையுடைய கவிதை நூல், வாரணம் 1000ன்றதுக்கு விளக்க உரை, ஆழ்வார்கள் நான்மணி மாலையுடைய பத உரை, நல்லதோர் வீணை செய்தி அப்படின்ற பாரதியார் பாடலுக்கான கட்டுரைகள், பாரதி வெண்பா மாலையுடைய பத உரை அப்படின்ட்டு பல நூல்களை இவர் வந்து இயற்றியிருக்கிறாரு. அதுல ஒன்றுதான் அறிவே தெளிவு. அதை பத்தி உங்கள்கிட்ட நான் ஒரு 14 நிமிஷங்கள்ல நான் எவ்வளவு தூரம் கூற முடியுமோ அவ்வளவு தூரம் கூறுவதற்கு முயற்சிக்கிறேன். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அப்படின்ற பாரதியாருடைய ஒரு பாடல், 8 வரிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை மையமாக வைத்துதான் இவர் இந்த நூலையே எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு பொருளடக்கம் அதாவது நூலுடைய அந்த உட்தலைப்புகள் பாத்தீங்கன்னா இந்த பாடலே வந்து தலைப்பாக இருக்கும். ஒவ்வொரு வரியாக எடுத்து கொடுத்திருப்பாரு. பாரதியார் வேண்டுவன, அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பேரருளின் நெறியிலே நாட்டம், கரும யோகத்தில் நிலைத்திடல், புரி குணம் ஏதும் இல்லாதாய், இலக்கண விளக்கம் அப்படின்ற தலைப்புகள்ல இவருடைய நூலானது அமைந்திருக்கு. இதை முதல்ல வந்து அந்த பாரதியாருடைய பாடல் நம்ம பார்த்திடலாம். இப்ப சொன்ன தலைப்புகள் வச்சுதான் பாடலே இருக்கு. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினார் வெல்லம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கரும யோகத்தில் நிலைத்திடல் என்று இவை அருள்வாய், புரி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் புலவிட தனி பரம்பொருளே அப்படின்ற பாரதியாருடைய இந்த பாடல் மட்டும்தான் இந்த நூலுக்கே மையப்பொருளாக அமைந்திருக்கிறது. முதல்ல வந்து அறிவில தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து எங்கிருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அவருடைய சுயசரிதை நூல்ல இருந்து, பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை நூல்ல சுவை மிகுந்த கவிதைகள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இறுதியான பாடல்ல தான் இந்த பாட்டு இருக்கு. அதை தான் எடுத்து இவர் வந்து ஒரு நூலாக கொடுத்திருக்கார். கலக்கமில்லாத தெளிந்த அறிவு, மன துணிவு, கடல் போன்ற அன்பு, மன கட்டுப்பாடு, கடவுள் பக்தி, பற்றற்ற செயல் திறன், இதெல்லாம் வேண்டி உருவமும் குணமும் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளை வணங்கக்கூடியதாக இறுதி பாடல பாரதியார் வணங்கி முடிப்பதாக இந்த பாடல் வந்து இருக்கக்கூடியது. ஆனா இந்த பாடலை வந்து இவர் சொல்லக்கூடிய ஒரு விளக்க உரை. பாரதியார் உண்மையில் என்ன நினைத்து எழுதியிருந்திருப்பார் அப்படின்ற இவருடைய கண்ணோட்டத்தை அவர் கொடுத்திருக்க கூடியது என்னை வந்து ரொம்ப மிகவும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல சொல்லு இருக்கு இல்லைங்களா, அறிவிலே தெளிவு.
இந்த சொல்லாடலை வைத்துக் கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய மேற்கோள்கள், அப்பப்பா எக்கச்சக்கமான மேற்கோள்களே அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. இதை பத்தி நம்ம சொல்லணும்னால் மட்டுமே வந்து ஒரு நாள் ஆகும். அந்த அளவுக்கு அறிவியல் தெளிவுல வந்து அவ்வளவு ஒரு தெளிவான கருத்துக்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த காலகட்டத்துல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் பலவும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம செவியில அதுவா வந்து பாயுது. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அவசியம், அதுவாவே நமக்கு வேண்டியோ விரும்பாமலோ நம்மளுடைய காதுகள்ல நிறைய தகவல்கள் எல்லாம் வருது. இந்த தகவல்கள் எல்லாமே எட்டு திசையிலும் இருந்து வரக்கூடிய இந்த தகவல்கள் அறிவு பெருக்கால நமக்கு உண்டாகக்கூடிய குழப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை திசை திருப்பி தெளிவை சிதைத்து எது உண்மை எது பொய் என்று கலங்க வைக்கக்கூடியதாக இருப்பதை நம் கண்கூடா பார்க்கிறோம். நிறைய பேர் இதிலே பைத்தியம் பிடித்து திரிகிறார்கள். திருவள்ளுவர் அழகாக சொல்வார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு. நம்ம கேள்விப்படக்கூடிய எல்லாத்தையுமே உண்மை நம்பிடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆராய்ந்து உணர்ந்து பிறகு தெளிதல் வேண்டும், அதுதான் தெளிந்த நல் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அதை இவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு. அதே மாதிரி கவிச்சக்கரவர்த்தி கம்பர், இப்ப கூட கலைச்செல்வி அற்புதமா அந்த நூலை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால கம்பருடைய உதாரணத்தை நம்ம இங்க பாத்திரலாம். அவர் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, இது தக்கது இது தகாதது அப்படின்னு பகுத்து பார்க்காம முடிவெடுத்து செயல்ல இறங்கக்கூடியவர்கள் என்னதான் மனிதர்கள் அப்படின்ற உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட அவர்கள் ஐந்தறிவு உடைய விலங்கிற்கு சமமானவர்கள் தான் அப்படின்றது சொல்லியிருப்பார். அறிவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய அந்த வரிகள் வந்து, தக்க இன தகாதன இன என்று ஒக்க உண்ணலர் ஆயி உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே அப்படின்னு அவர் சொல்றார். திருமூலர் கூட தன்னை அறியக்கூடிய அறிவுதான் உண்மையான அறிவு, புற அறிவு எவ்வளவுதான் பெற்றிருந்தாலும் தன்னை அறியக்கூடிய அறிவு இல்லையே அவள் அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே அப்படின்னு திருமந்திரத்துல அவர் சொல்றார். இந்த பாட்டுல தன்னை அறியக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவன் தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அறிந்து தன்னை அர்ச்சிக்க தகுதி உள்ளவனாக இருக்கலாம், அவனுக்கு அந்த திறமை உண்டு, அதற்கான உரிமை உண்டு அப்படின்ட்டு திருமூலர் வந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாக்கு இது. வாக்குன்னு சொல்லலாம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இதற்கான அர்த்தம்தான். ஆக இவர் சொல்லக்கூடிய இந்த அறிவிலே தெளிவு அப்படின்றது ஆய்ந்து உணர்ந்து தெரியக்கூடிய அறிவு, இது தக்கது இது தகாதது என்று பகுத்து ஆராயக்கூடிய அறிவு, தன்னை உணரக்கூடிய அறிவு அப்படின்ட்டு இன்னும் பல சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. நேரம் கருதி இதை மட்டும் நான் எடுத்து சொல்றேன். இப்படி வந்து அறிவிலே வந்து தெளிவை பற்றி பாரதியார் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்படி எப்படிப்பட்ட அறிவு நமக்கு இருக்கணும் அப்படின்றது. அடுத்ததாக நெஞ்சிலே உறுதி, முதல்ல தெளிந்த நல் அறிவு இருக்கணும், அடுத்து நெஞ்சிலே உறுதி இருக்கணும். உறுதி இல்லாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. என்னதான் ஒரு பெரிய வல்லவராக இருந்தாலும் அவர் உறுதி இல்லை அப்படின்னா அவர்கிட்ட என்னதான் அறிவு இருந்தும் திறமை இருந்தும் அதெல்லாம் பயனற்றது. அந்த அளவுக்கு நெஞ்சில உறுதி இருந்தால் மட்டும்தான் அவருடைய திறனோ அவருடைய நல்லதோ மற்றவர்களுக்கு பயன்படும், அவருக்கே முதலில் பயன்படும். சோ அந்த அளவுக்கு நெஞ்சிலே உறுதி வேண்டும்ன்றார். ஞானத்தை புகட்டக்கூடிய பல நூல்களை கற்றிருந்தால் கூட இந்த உலகத்திலே நாம படப்படக்கூடிய இன்னல்களும் அநீதிகளும் நம் மன உறுதியை குலைப்பதற்கு காரணமாக இருக்க, அழிக்க வரக்கூடிய இந்த துன்பத்தை எல்லாம் அலை கடல் என பொங்கி எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுமை பெறாமல் இருந்தால் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவால் நமக்கும் சரி பிறருக்கும் சரி நன்மை ஏற்படாமல் நலம் கெட புழுதியில் விழுந்த வீணையை போல், பாரதியாருடைய அந்த சொல்லாடலே எடுத்து சொல்லியிருக்காரு, அந்த அதன் போல் அந்த வாழ்வானது சீர்குலையும் அப்படின்னு சொல்றாங்க. பாரதியார் வந்து அதனாலதான் அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்னு அவர் பாடுற, உச்சி மீது வானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படின்னு ஒரு வீர முழக்கத்துடன் அவர் பாடியிருப்பார். நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாளும் கேட்கக்கூடியவர் பாரதியார். மன வலிமையுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதைதான் இவங்க வந்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. மலையே வீழ்ந்தாலும் கூட கலங்காமல் இருக்கக்கூடிய வரம் வேண்டும்ட்டு பல இடங்கள்ல பாரதியார் வந்து கேட்டிருக்காரு. இது முதல்ல வந்து என்ன சொல்றாங்க, தெளிந்த நல்ல அறிவு. இரண்டாவதாக நெஞ்சிலே உறுதி, எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் பின்னாடி கேள்வி கேட்பேன். முதல்ல தெளிந்த நல்ல அறிவு, அடுத்தது நெஞ்சிலே உறுதி, மூன்றாவதாக கேட்கக்கூடியது அற்புதமான விஷயம் அன்பு பத்தி பேசுறார். அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம் அப்படிங்கிறார். வெள்ளம்னா நிறைய பொங்கி வரக்கூடியது, சாதாரண ஒரு பர்சன்ட் இது ரெண்டு பர்சன்ட் கிடையாது, 100, 200, 300 இல்ல, முழுக்க அன்பு, அகத்தில் அக முழுவதும் அன்பு, அப்படி ஒரு பொங்கக்கூடிய ஒரு அன்பாக அந்த அன்பு இருக்கணும்.
அன்பு பெற்றோர்கள் மீது காட்டுவது பாசம், மற்றவர்கள் மீது காட்டுவது நேசம். அன்புன்றது மனித உயிர்களெடுத்து மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உயிரெடுத்தும் காட்டக்கூடிய அந்த உயிர்ம நேயம் இருக்குல்லே, அதுதான் அன்பு. அப்படிப்பட்ட அன்பானது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை விரும்பியவரை நாம் விரும்புவது பெரிய அன்பு கிடையாது. நம்மை விரும்பாதவரை கூட, பகைவரை கூட, நம்மை கொல்ல வரும் புலியை கூட ஒருவன் அன்பு செலுத்தினால் அதுதான் உண்மையான அன்பு. அத்தகைய அன்பு உடையவர்களாக மனிதர்கள் விளங்க வேண்டும் என்பது பாரதியாருடைய கருத்தாக இங்க இமயவரம்பன் ஆசிரியர் சொல்கிறார். அகத்திலே ஒரு அன்பின் வில்லம், இந்த அன்பானது நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே அப்படின்ட்டு அவரும் வந்து பாரதியாரும் பாடியிருக்கக்கூடிய பாடலை வந்து எடுத்து சொல்றாங்க. கொல்ல வரும் புலியை கூட சிந்தனையில் போற்றிடுவாய் அப்படின்னு கொடும் புள்ளிக்கு கூட அன்பு காட்டக்கூடிய விஷயத்த பாரதியாரே பாடியதை நம்ம பார்க்கலாம். தமக்கு தீமை செய்யக்கூடிய தீயவர்களுக்கும் அருள் வேண்டி அவர் பார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்கலாம். இயேசுநாதர் கூட சொல்லுவாங்க, ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான விஷயங்கள் தான் அன்பிற்கு. அன்பே சிவம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அன்பு வேற, கடவுள் வேற அப்படின்றதெல்லாம் கிடையாது, இரண்டுமே ஒன்றுதான். வேறுபடுத்தி பார்க்கக்கூடியவர்கள் தான் அறிவில்லாதவர்கள். அன்பையே சிவமாக நினைக்கக்கூடியவர்கள் அன்பின் சிவ உருவமாக அவர்களே சிவமாக இருப்பார்கள் அப்படின்றது திருமூலர் வந்து ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார். அன்பும் சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாய் ஆவதும் அறிகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பே சிவமாய் யாரும் அறிந்த பின் அவர் தான் சிவமாகவே இருப்பார் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மூலமா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பொறிகளின் மீது தனி அரசாணை. மூணு விஷயம் சொல்லிட்டார் சரிங்களா. தெளிந்த நல்ல அறிவு இருக்கணும், நெஞ்சிலே உறுதி இருக்கணும், அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டணும் அப்படின்ட்டு. நாலாவது பாருங்க, பொறிகளின் மீது தனி அரசாணை. அதாவது தனி அரசாணை, பொறிகள்னா எலி பொறியோ இந்த பொறியோ கிடையாது, ஐம்பொறிகள் நம்ம கிட்ட இருக்குங்களா, கண்ணு காது மூக்கு வாய் அப்படின்ட்டு ஐம்பொறிகள் இருக்கு. அந்த ஐம்புலன்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சி கொடூர ஆட்சியா இருக்கணுமா, இருக்கக்கூடாது. தனி அரசாணை, தனிப்பட்ட சிறப்பான தனித்துவம் மிக்க ஒரு ஆட்சியாக இருக்கணும். கண்ணு அது பாட்டுக்கு போகுது, அதை பாரு இதை பாரு அந்த படத்தை பாரு இந்த படத்தை பாருன்னு சொல்லுது, ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனசு கட்டுப்பாட்டுல இருக்கணும். மனசு அது இஷ்டத்துக்கு போகுது, கண் போன போக்கிலே கால் போகலாம், அது மாதிரி இருக்கக்கூடாது. ஐம்பொறிகளையும் உள்ளடக்கி திருவள்ளுவர் வந்து ஒரு அற்புதமா சொல்லுவார் இல்லையா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கள் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்ட்டு. ஆமை தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் தன் ஓட்டுநிற்குள்ளார எப்படி புகைத்து வைத்திருக்கிறதோ அது மாதிரியே ஒருவன் தன்னுடைய ஐந்து புலன்களையும் அடக்கினால் அது ஏழேழு பிறவிக்கும் அது பாதுகாப்பாக அவனுக்கு இருக்கும் அப்படின்ற குரலை வந்து நம்ம நினைவுபடுத்தி பார்த்துக்கணும். சோ நம்மளுடைய புலன்கள் மீது நம்மை, அதாவது எவன் ஒருவன் தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளவில்லை என்றால் அவன் மற்றவர்களை அடக்குவதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாதவன். தன்னைத்தான் உணராதவன் பிறரை உணர முடியவே முடியாது. அதனால தன்னை உணர வேண்டும், அதற்கு தன்னைத்தானே அடக்கிக் கொள்ள தன்னுடைய ஐம்புலன்களையும் சரியாக நிர்வகிக்கக்கூடிய மேலாண்மை தெரிந்திருக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அடுத்ததாக பாரதி இதேதான் புதிய சூழல கூட, புதிய ஆட்சி சூழல கூட பாரதியார் சொல்லியிருப்பாரு. ஐம்பொறி ஆட்சிக்குள், நான் ஒரு நூல் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கேன், அந்த நூலுடைய பெயர் வந்து ஐம்பொறி ஆட்சிக்குள் தான், என்னுடைய ஒன்பதாவது நூல் ஐம்பொறி ஆட்சிக்குள். இந்த April 23 நான் வெளியிடணும்னு எழுதக்கூடிய நூல் ஐம்பொறி ஆட்சிக்குள். அது அவருடைய பாரதியுடைய புதிய ஆட்சி சூழல் இருக்கக்கூடிய ஒரு நூல். ஐந்து பொறிகளையும் அடக்கி கட்டுக்குள் வைப்பதன் முக்கியத்துவத்தை இதன் மூலம் பாரதியார் சொல்வத அற்புதமா நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது வந்து அவர் சொல்லக்கூடியது பேர் அருளின் நெறியிலே நாட்டம். பேர் அருளின், பாரதியார் வந்து நிறைய இடத்துல இடைவிடாது உன்னை துதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்திருப்போம். பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும், சக்தியை வேண்டுதலாக இருக்கட்டும், தமிழ்தாயை வேண்டுவதாக இருக்கட்டும், நிவேதாவை வேண்டுதல், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உன்னை இடைவிடாது துதிக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு அவர் கேட்பாரு. பேரருளின் நெறியிலே நாட்டம் இருக்கக்கூடிய மனதை எனக்கு கொடுன்னு அவர் கேட்பாரு. அதைதான் இங்க சொல்றாங்க இடத்துல. சக்தி என்று நேரமெல்லாம் தமிழ் கவிதை பாடி பக்தியுடன் போற்றி நின்றால் பயம் அனைத்தும் தீரும் அப்படின்ற நம்பிக்கை உடையவராக பாரதி இருக்கார். பாரதி ஆசைப்படுவதுல மிக சிறப்பான ஒன்று இந்த சக்தியை வந்து புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான். குலசேகர பெருமாள் அவர் வந்து வித்துவக்கோட்டை அம்மானை பத்தி பாடும் பொழுது சொல்லுவாரு, நீ வந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ வந்து என்ன நினைக்காம இருக்கலாம், உன்னுடைய என்னுடைய துன்பத்தை நீ போக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு வந்து உன்னை விட்டா வேற யாருமே கிடையாது, எனக்கு நீதான் சரண், நான் உன்னை போக மாட்டேன்,
அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு கோபத்துல ஒரு குழந்தை கிட்ட ஒரு தாய் கடிந்துகிட்டாலுமே கூட, கோபப்பட்ட அடிச்சிட்டாலுமே கூட அந்த குழந்தை ஓடி போயிடாது. அந்த தாயுடைய அன்பை அன்பை நினைத்தே அழுதுகிட்டே இருக்குமா, அந்த குழந்தை மாதிரி தான் நானும் உன்னுடைய அன்பை நோக்கி உன்கிட்டே அழுது, உன்கிட்ட சரிங்க ஓடி தங்க உன்னை நந்தினி, யோகேஸ்வரிமா. மற்றவங்க அனைவரும் மியூட் பண்ணிக் கொள்ளுங்க. அன்பு கணிந்து பண்ணிக்கலாம். ஓகே, என்ன பார்த்தா குலசேகர் ஆழ்வார் வந்து அப்படி சொல்றாரு, அது மாதிரி அம்மாவை நினைச்சாலும் கூட குழந்தை மாதிரிதான் நானும் உன்னை நினைத்தே அழுது கொண்டிருப்பேன், எனக்கு உன்னை விட்டா வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபுல் சரண்டர் ஆயிடுவாராம். அது மாதிரி ஃபுல் சரண்டர் ஆகும் பரம்பொருள்கிட்ட அப்படின்னு சொல்றாரு, சக்தி கிட்ட அப்படின்னு சொல்றாரு. சக்தின்றது இவர் சொல்லக்கூடியது இயற்கை, அது எப்படிப்பட்ட சக்தின்றத அடுத்த வரியில நம்ம பார்க்கலாம். தெளிந்த அறிவை சொல்லியாச்சு, யோகத்துக்கு அது முதற்படி. குழப்பமும் சூழ்ந்த மனதுல யோகம் வந்து நிலைக்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்மம் அப்படின்ற சொல்ற பகவத்கீதையில சொல்லுவாங்க இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்மம் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்க கூடாத ஒரு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, தன்னுடைய வாழ்க்கையில கர்ம யோகத்தை வந்து ஒரு முக்கிய நெறியாகவே கொண்டிருக்கக்கூடியவர் பாரதியார். அதாவது நம்ம எழுதக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய, உடல் உழைப்பால செய்யக்கூடியது மட்டுமே தொழில் கிடையாது, மனதால் நினைக்கக்கூடியதும் அது ஒரு வந்து ஒரு தொழில் தான். அதாவது கவிதை எழுதுவதோ படிப்பதோ தியானிப்பதோ இதுவும் ஒரு தொழிலுக்கு சமம் அப்படின்ட்டு தான் அவர் சொல்றாரு. அதனாலதான் நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல், உமக்கு இனிய மைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான், சிந்தையே இம்மூன்றும் செய், இதை மட்டுமே நீ செய். உனக்கு என்ன தொழில், எனக்கு வந்து கவிதை, உனக்கு என்ன தொழிலோ அதை செய், அதாவது கடமையை செய், நாட்டுக்கு என்ன வேணுமோ நல்லபடியாக அதை உழை, இமைப்பொழுதும் சோராதிரு, சும்மா சோம்பி இருக்காது, ஏதேனும் உயிர்ப்புடன் இருப்பதை நிரூபித்துக் கொண்டே இரு, இந்த மூணு மட்டும் நீ செய்தாலே போதும், உன்னுடைய வாழ்க்கை மிக சுபிக்ஷமாக வளமுடையதாக, இந்த உலகத்திலே நீ போனதற்கு பிறகும் ஒரு சிறப்பான வாழ்க்கை உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாரதி சொல்வதாக இமயவரம்பன் அவர்கள் சொல்றார். ஓகேங்களா, இத்தனையும் வேண்டக்கூடிய பாரதி யார்கிட்ட வேண்டாரு பாருங்க, குறி குணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் அப்படின்றதுல சொல்றாரு. குறி குணம் ஏதும் இல்லாதவன்னா குறின்றது உருவம், உருவம் இல்லாதவன், குணம் இல்லாதவன், ஆனா என்னவா இருக்காரு, அனைத்தாய் அனைத்துமாக இந்த உலகத்திலே எங்குமே நீக்கமர நிறைந்திருக்க கூடிய, அது செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இந்த லேப்டாப்பா இருக்கலாம், இந்த ஒளியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், உருவம்னு கிடையாது. அந்த அந்த முக்குணம் நான்கு குணம்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி எந்த விதமான குணமும் கிடையாது. அப்படி நீக்க மற அனைத்து இடத்திலும் நிறைந்திருக்க கூடிய பரம்பொருளை உன்னை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வதாக இந்த முழுவதுமாக அவர் சொல்லியிருக்கார். என்னெல்லாம் கேட்டிருக்காரு ஒரு வாட்டி நினைவுபடுத்தி பாருங்க. முதல்ல அவர் சொல்லியிருக்கக்கூடியது தெளிந்த அறிவு, நெஞ்சிலே உறுதி, நல்ல அன்பு, அடுத்து நாலாவது பகைவனுக்கும் அருளக்கூடிய அந்த அன்பு சொல்லியிருக்காங்க, அடுத்தது அந்த நம்மளுடைய ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அடுத்தது கடமையை செய்யக்கூடிய ஒரு நாட்டம், எங்கேயுமே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னா இதுதான் இறைவனாக. நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த கடவுள் பெருசு, இந்த கடவுள் பெருசு, அப்படிலாம் கிடையாது, இறைவன் எங்கும் இருக்கிறான், அதை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், இப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை வேண்டுவதாக இறைவர் வேண்டுகிறார். எனக்கு வந்து இந்த பாடல் ஏன் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ட்ல என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்ட பகுதி, அதனால இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்கன்னா பகுத்து ஆராயக்கூடிய தன்மை, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு, இங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு உருவத்துல, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துல, ஒரு குறிப்பிட்ட ஜாதியில, ஒரு குறிப்பிட்ட இனத்துல அடக்கி வைக்காதீங்க. அவர் என்ன தண்ணீரா உனக்கு குடிக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் அடக்கி வைக்கிற மாதிரி, பூதமா ஏதோ பாட்டில பூட்டி வைக்கிற மாதிரி, அது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. எங்கும் இருக்கக்கூடியவனை வழிபடுங்க, இயற்கையை வழிபடுங்க, கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரை வழிபடுங்க, அவர்களுக்கு நீங்கள் சேதாரத்தை விளைவித்து விட்டு ஒரு கல்லை சென்று நீங்கள் வழிபட்டால் அது கடவுள் நம்பிக்கையாக இருக்க முடியாது அப்படின்றதான். உடனே நான் நாத்திகம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, உண்மையான கடவுளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலையில இருப்பதாக நினைச்சுக்கணும். சிவபாக்கியரை அதான் சொல்லியிருக்காரு, நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து மொன மொன வென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்றாங்க. நாதன் உள்ளாரியே இருக்காரே அப்படின்ட்டு, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கூட இரண்டு தோழிகள் பேசுவது மாதிரி ஒரு கவிதை எழுதியிருப்ப, ரொம்ப அற்புதமான கவிதை, எங்க பாடத்திட்டத்துல கூட இருந்துச்சு, நாங்க பாடமா கூட எடுத்திருக்கோம்.
ஒரு தோழி சொல்வார், கோவில் முழுவதும் கண்டேன், உயர் கோபுரம் ஏறி கண்டேன், தேவாதி தேவனை யான் எங்கிடம் தோழி தேடியும் காணனே அப்படின்ட்டு. அங்க பார்த்தா இங்க பார்த்தா எங்கேயுமே பார்க்கலன்ட்டு அந்த கவிதையுடைய முடிவுல அந்த அந்த தோழி சொல்வா, உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி, உள்ளத்துல இருக்கக்கூடிய இறைவனை நீ உணர்ந்து கொண்டால் எங்கும் இருக்கக்கூடிய இறைவனை நீ பார்க்கலாம். அந்த கோவிலுக்கு நீ செல்கின்றாய் அல்லவா, அந்த கோவிலுக்கு கூட இறைவனையும் நீ பார்க்கலாம். ஆனால் உள்ளத்திலே அந்த இறைத்தன்மை இல்லாமல் இருந்தால் எங்கேயுமே உன்னால் காண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கவிமணியுடைய பாடலையும் இவர் மேற்கோளாக எடுத்து சொல்லி இது மாதிரி ஒரு பகுத்தறிவு சிந்தனையுடன் அழகாக பாரதியாருடைய பாடல் வரி கொண்டு நூலாசிரியர் விளக்கி இருக்கார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய நூல்களுடைய கருத்துக்களை மேற்கோளாக காட்டி இதுதான் உண்மையான இறைவன் அப்படின்னு சான்றோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறப்போ அந்த உண்மைத்தன்மையை ஆராயாமல் நீங்கள் ஏன் ஜாதியின் பெயராலும் இறைவனுடைய பெயராலும் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அருமையாகவும் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த பாடலுடைய விளக்கம் இன்றைய காலகட்டத்துல தேவையான ஒன்று. இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று அறிவதற்கு மட்டும் கிடையாது, உன்னை நீங்கள் உணர வேண்டும், உங்களிடமிருந்து மாற்றம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலாசிரியர் இத்தகைய அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே அறிவாளியாக இருந்தால் மட்டுமே போதாது, உணர்ச்சி நிலைகளில் நுண்ணறிவு திறனும் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் இப்பொழுது எதிர்பார்க்கிறது. அதனைத்தான் ஆங்கிலத்தில் எமோஷனல் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. இத்தகு நுண்ணறிவாளர்களாக ஒவ்வொரும் திகழ வேண்டும் என்றால் இந்த பாரதியாரின் இந்த பாடலை நெஞ்சிலே பதித்துக் கொள்ளுங்கள், அதன்படி வாழ்க்கையை நாம் தொடங்கினால் நிச்சயம் அனைத்தும் நம் வசமே என்று கூறி என் கருத்திற்கு திரையிடுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒளிய போயிட்டார பேச்சு கேட்டு அறிவன் அறிவன் ஐயா இல்ல இந்த அம்மா இப்பொழுதே விடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா ஐயா? இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. அறிவன் ஐயா அவர் இல்லைங்கம்மா, தென்மொழியம்மா நீங்கள் தொடரலாம். இப்பதான் இருந்தாங்க, ஆனா இப்ப இப்போ இல்லை. கேட்டுட்டு தான் இருந்தாரு. இல்ல இது இப்ப இல்ல, 16 பேர் இருக்கிறோம் அதுல இல்ல அவர். அப்படியா, சரி, மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் வந்து 8 நூல் அந்த அறிமுகம் செய்தவர்கள் என்று வெகு சிறப்பாக வெவ்வேறு தலைப்பில் சென்று கொண்டிருந்தது. ரொம்ப அழகாக, நான் எனக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருந்தது, பாட்டரங்கம், அதனால எனக்கு வர முடியல. ஆனாலும் இப்ப வந்த போது கடைசியில நம்ம கலைச்செல்வி அவர்கள் பேசியதையும் நம்ம கவிசன் அவர்கள் பேசியதையும் கேட்க முடிந்தது. இரண்டுமே வந்து இரண்டு புத்தகங்களும் நிச்சயமாக படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்பதை இவர்கள் அலசி ஆராய்ந்து சொன்னதை பார்க்கும் போது நம்மால் உணர முடிந்தது. அவங்க எப்படி அந்த கம்பரை வந்து அந்த எல்லாத்தையும் அந்த திரைப்பட பாடலாம் வேற கலைச்செல்வி அவங்க ரொம்ப அருமையா பாடினாங்க, இனிமையா இருந்தது கேட்கறதுக்கு. அப்படியாக அது இருந்தது, அது வேறு மாதிரி என்றா இப்ப இவங்க கவிசன் அவங்க பேசினது பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த எப்படி அந்த பாரதியாரினுடைய சொற்களில் ஒரு துடிப்பு இருக்கும் இல்லைங்களா, அப்படியே ஒரு மிடுக்கு, ஒரு அதை வந்து சும்மா எல்லாம் இருக்காத ஒரு எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து அந்த சொற்கள் இருக்கும். அப்படியான சொற்களை வந்து அவங்க ஒவ்வொரு சொற்களுமே அப்படிதான் இருந்தது அவங்களுக்கு. அந்த அவங்களுக்கு எனக்கு பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அந்த எடுத்துக்கொண்ட அவங்க அந்த முனைவர் பட்டம் பெற்று இருந்தாலும் கூட அதற்கு முன்னையே கூட இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சின்ன சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக, எதையாவது செய்யணும், எதையாவது சாதிக்கணும், எதையாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு சிந்தைய, ஏன்னா ஏதோ பொழுதுபோக்கலாம், நம்ம நண்பர்கள் கூட போகலாம், அப்படி ஊர் சுற்றலாம், அப்படிலாம் இல்லாம அந்த ஊர் சுற்றினா கூட அதுல ஒரு பயன் இருக்கணும் அப்படின்றபடி ஒரு அவங்களுடைய ஒரு மனப்பான்மை இருந்திருக்கும் அப்படின்ட்டு எனக்கு இப்ப தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த வந்த அந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே வர்றது, அது வந்து ஊறி போயிருக்கணும் உடம்புல, அப்படி ஊறி போயிருந்தாதான் அப்படி கிட 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 கிடன்னு அதே சொற்கள் மறுபடி 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 வருதுன்னு சொன்னா
அது வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க அந்த புத்தகத்தை படிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை வந்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு அருமையான புத்தகத்தை அழகாக விவரித்தார்கள், அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம ரங்கராமானுஜம் ஐயா இருக்காங்க, அவர்கள் அவர்களுடைய கருத்தை கேட்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு முறை நான் இதில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு, ஒன்று புதிதாக சந்திக்கின்ற நபர்கள் வழியாக அவர்களுடைய ஆளுமைகளையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக. நான் இப்போ எனக்கு எதிரில் வந்து கலைச்செல்வி அம்மா தான் இருக்காங்க. அடுத்து அவங்க அந்த பாடல்கள் வழியாகவும் அந்த சரளமா, மிகச் சரளமா அவங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாங்களோ அத்தனை தெளிவா, அத்தனை அழகா அவங்க சொல்லி நம்மளோட மனசெல்லாம் கவர்ந்துட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுமே அந்த ஒரு ஒரு முஸ்லிம் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசியிருந்தாங்க, ஒரு கவிஞர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இதையா? இதையா? ஆமா. மலர்மதி அசன் ஆஹா ஹா ஹா ஜபாரை ஆ பத்தி இல் பேசுறீங்க. ஆமா இவங்க இதயா, இதயா அப்படிங்கிறவரு. எத்தனை இதய அருமை, கவிஞர். எத்தனை அருமை. ஆமா ஆமா. ஆக என்னுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃப் வந்து புத்தகங்கள் படிக்கிறது தான் போகும்னு சொல்லிட்டு நான் தீர்மானமாக தான் இருக்கேன். நான் முதல்ல அப்பதான் இருந்தேன். இப்போ ஒன்னொன்றுமே ஒன்னொன்றுமே வந்து அது வந்து விளையாட மாதிரி இல்லை. நான் அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு கோணங்களை நம்ம பார்க்கும்போது அதுவும் வந்து அது எடுத்து சொல்ற விதம் நயம் ரொம்ப எப்படி சொல்ல, வார்த்தைகளால வந்து சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தெளிவாகவும் ஆழ்ந்த அறிவு, அறிவு ஜீவிகள் நிறைந்த ஒரு சபையா இங்க இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. அனைவரும் பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுத்தாள வேண்டும். இணையம் சிக்கல் என்பதால் இணைப்பிலிருந்து வெளியேறி மீண்டும் வர வேண்டிய கட்டாய சூழலாக இருக்கிறது. கட்டாயமாக ஒரு ஒரு நிகழ்வை சொல்லியாக வேண்டும். முகமதியர் தமிழர் உடன்பாடான ஒரு அன்பு இணக்கத்தை நம்முடைய ஆசிரியர் இதயா அவர்கள் எடுத்துரைத்தார். அதை கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். அதே போன்று ஆறாவதாக வந்த ஆசிரியர் விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் சிக்ஸர் சிக்ஸராக அடித்து அதற்கு பிறகு அத்தனை பேரையும் அதற்கு பிறகு உரையாற்ற வருபவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு நிலையை உருவாக்கி, இந்த சிறப்பை நான் அகவல் பெண்டிரம் பார்த்திருக்கின்றேன். அவர்களுக்குரிய தனித்தன்மையை அம்மையார் அவர்கள், விஜயலட்சுமி அம்மையார் அவர்கள் அழகாக நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு பிறகு வந்த நம்முடைய முனைவர் கலைச்செல்வி அம்மா சொல்லவே தேவையில்லை. அவங்க அதை வந்து அப்படியே ஒரு பாட்டா பாடி அழகா ஒரு குதூகலமான ஒரு நிகழ்ச்சியா மாற்றி விட்டாங்க. அது ஒரு அதுக்கு பிறகு அது வேற மாதிரி, வேற லெவல், வேற ரேஞ்சுக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. அது அதுக்கு பிறகு நம்ம காப்பி அடிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு காப்பி அடிக்காத ஒரு பையனை பத்தி சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நேர்மையான மாணவனை பற்றி மிக அழகா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து நேர மேலாண்மை கருதி இவற்றையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே நிகழ்வை நடத்தி கொண்டு போன சூழ்நிலையில் சிக்ஸர் சிக்ஸராக அடித்த விஜயலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை சொல்லிக்கொள்ள இவ்வரங்கம் சென்னெக்ஸஸ் குழுமம் கடமைப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இந்நிகழ்வை அம்மையார் நம்முடைய தேன்மொழி அம்மையார் அவர்களிடம் ஒப்படைக்க விரும்புகின்றேன். அம்மா வாருங்கள். இல்ல அம்மா இல்ல ஐயா, நீங்க முடிச்சிருங்க, நீங்க முடிச்சிருங்க ஐயா. இது நேரம் முடிய போகுது. நன்றி சொல்லி முடிச்சிருங்க. அம்மா வாருங்கம்மா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சொல்லிட்டேன் நீங்க சொல்லிட்டேன், பேசுனா நீங்க தாங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க நன்றி சொல்லி முடிச்சிருங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிடங்கள் இருக்கிறது. மற்றவர்கள் கருத்துரை வழங்கினாலும் வழங்கலாம். கருத்துரை வழங்க வேறு யாரும் விரும்புகின்றீர்களா? பாண்டியன் சுப்பிரமணியன் ஐயா இருக்காங்க, கதிரவன் ஐயா இணைஞ்சிருக்காங்க, செல்லப்பாண்டியம்மா இருக்காங்க, ஷியாமலா மானம்பிக்கா இருக்காங்க. களத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று மதிப்புரை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு, யுகத்தின் ஞானம் கவி செந்தில்நாதன் ஐயா அம்மையார் அவர்கள் இயற்றிய அந்த நூலை மதிப்புரை செய்த ஏகலைவன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதிலே நிறைய கவிதைகளை, நிறைய மேற்கோள்களை சொன்னாரு. மிக அருமை அருமை அருமை, மனதிற்கு மிக சாந்தமாக இருந்தது. அடுத்து அக்னி சிறகுகள்
அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வழங்கிய அந்த நூலை கல்லடை குறிச்சிலிருந்து வளர்மதி ஆசான் அவர்கள் வழங்கினார்கள். அதுவும் மிக சிறந்த ஒரு ஒரு தகவலாக இருந்தது. வெற்றி பெற வேண்டும் என்ற பதட்டம் இல்லாமல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரே வெற்றி பெறுவார் என்ற அந்த வார்த்தையை சொன்னபோது அது எனக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அடுத்தபடியாக இந்த சபைக்கு இந்த அவைக்கு அழகுக்கு அழகு சேர்த்தவர் நம்முடைய முனைவர் மதிப்புரையாளர் மதிப்புக்குரிய இதயா அவர்கள் மிக அருமையாக பேசினார். எனக்கு பிடித்த ஒரு ஆளுமையாக அவர் திகழ்ந்தார் என்பதில் எல்லாம் சந்தேகமில்லை. அவர் இருந்தாலும் அவருக்கும் உடனடியாக நான் குறுஞ்செய்தி அனுப்பினேன். மிகச்சிறந்த ஒரு பேச்சில் அனைவரும் அழகாக பேசினார்கள். அனைவரும் அழகாக பேசினாலும் எனக்கு பிடித்தவற்றை சொல்ல வேண்டியது என்னுடைய கருத்து அல்லவா. மிக அருமையான சொல்லம்பு மகான் ஜலாலுதீன் அவர்கள் இயற்றிய அந்த நூலானது மிக அருமையாக இருந்தது. பல தகவல்கள் எண்ணற்ற தகவல்களை கொடுத்தார். அதிலே எடுத்துக்கொண்ட அந்த நேரத்தை விஜய் அம்மையார் அவர்கள் அதை குறைத்து நமக்காக கோபிநாதன் ஐயா அவர்கள் இயற்றிய அந்த ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படித்து விடாதீர்கள் என்ற அந்த புத்தகத்தை பற்றி கருத்துரை மிகவும் அருமையாக இருந்தது. அவர்களையும் நான் மதிக்கிறேன். அவருடைய நேரம் காலம் கருதி அவள் சுருக்கம் ரத்தன சுருக்கமாக முடித்ததையும் நான் இந்த நேரத்தில் கருத்துரையாக வழங்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக காப்பி அடிக்கலாம் வாங்க ராமலட்சுமி அம்மா அவர்கள் கொடுத்த கருத்தையும் மிக அருமை. அடுத்தபடியாக கம்பரும் தமிழும் மிக சிறப்பாக இருந்தது அந்த கருத்துரையாளருடைய அந்த கருத்து. அதை பாராட்ட வேண்டும். கலைச்செல்வி அம்மையார் அவர்கள் கொடுத்த அந்த தலைப்பு அம்மா நீங்கள் நீருடி வாழ வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை அம்மா வணங்குகிறேன். மிக அருமையாக இருந்தது. நான் சோழியர் பகுதியை சேர்ந்தவன். வேலூருக்கு அடிக்கடி கருத்துரைகள் போன்ற எல்லா பகுதிகளுக்கும் செல்லுவேன். செல்லும் பொழுது இவ்வாறு பல ஆளுமைகளை பார்த்திருக்கிறேன். இந்த ஆளுமை மிக அருமை. நன்றி அம்மா. மற்றும் கடைசியாக அறிவிலே தெளிவு என்ற மிக ஆகச்சிறந்த தகவல்களை தந்த பாரதியின் சிஷ்யை என்று சொல்லலாம். பாரதி நிவேததியின் சிஷ்யை என்றால் பாரதியின் சிஷ்யை நம்முடைய அம்மையார் அவர்கள். கவிசன் அம்மையார் அவர்களுக்கும் என் திறம் தாழ்ந்த அந்த சிறந்த கருத்துரை தந்தமைக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள். இந்த கருத்துரை வணங்க எனக்கு நேர தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். நன்றி வணக்கம். அறிவனையா தென்மொழியுமா? நமக்கு நிறைவு பெறுகிறது. அதனால் இன்றைய நிகழ்விற்கு வந்திருந்து நமக்கு வெகு அழகாக அந்த நூலை அறிமுகம் செய்த அனைவருக்கும் நம்முடைய சென்னெக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார மைய மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவு தேவை என்று சொல்லி பங்கேற்பாளருக்கும் பார்வையாளருக்கும் நிகழ்ச்சி நடத்துகின்ற நம்முடைய சென்னெக்ஸஸ் கவிநேசன் அவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடு.